ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என் சமையல் அறையில். நீங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான க்ரீன் சட்னி. இந்த க்ரீன் சட்னியை நாம் சாண்ட்விச்சுகளில் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது சாட் ஐட்டம் இருக்குல்ல அதில் யூஸ் பண்ணலாம். கிரில்டு சிக்கன் இந்த மாதிரி சிக்கன் ஐட்டத்துக்கு நாம் டிப்பிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். முக்கியமாக இந்த க்ரீன் சட்னி நாம் ரோட்டு கடையில் சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்டில் இந்த சட்னி இருக்கும். அதாவது நீங்கள் எக் ஆம்லேட்டோ இல்லை வெஜ் சாண்ட்விச் சாப்பிட்றப்ப இந்த மாதிரி சட்னி தான் யூஸ் பண்ணி நமக்கு வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதே டேஸ்ட்டில் நான் ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்ப ஈஸியாக, குயிக்காக, டேஸ்டியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சாண்ட்விச்சில் யூஸ் பண்ணுற க்ரீன் சட்னி எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறத நான் காட்டுறேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் அளவுக்கு பச்சை கொத்தமல்லி, அரை கப் அளவுக்கு புதினா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அஞ்சு பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சிறிய துண்டு இஞ்சி, கால் டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அரை எலுமிச்சம்பழம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் சட்னி எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை கப் அளவுக்கு புதினா. இந்த க்ரீன் சட்னிக்கு அளவு ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்தீங்கன்னா அரை கப்புக்கு புதினா எடுத்துக்கணும், அதுதான் அளவு. இந்த அளவில் யூஸ் பண்ணாதான் நமக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறோம், அஞ்சு பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை அதிகமாகவும் சேர்த்துடாதீங்க. அடுத்தது அரை மூடி எலுமிச்சம்பழத்தை நான் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலைன்னா தயிர் எடுத்துக்கோங்க. நல்ல புளிச்ச தயிர் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் கம்மியாக தண்ணி ஊற்றி நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாண்ட்விச்சோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு இருக்கணும். ஸோ தண்ணியை அதிகம் ஊற்றி அரைச்சிடாதீங்க, ரொம்ப கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாண்ட்விச்சோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இந்த க்ரீன் சட்னி நான் ரோட்டு கடைகளில் சாப்பிட்ற பிரெட் ஆம்லேட் சாண்ட்விச்சோட அதே டேஸ்ட்டில் வர மாதிரி க்ரீன் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.